வெல்கம் டு நலபாக விருந்து. இன்றைக்கி பீட்ஸா சாஸோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீட்லேயே பீட்ஸா சாஸ் எவ்வளோ ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக செய்ய போகிறோங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு ஸ்டேஜையும் முக்கியமாக கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு ஒரு பேனில் வாட்டரை பாயில் பண்ணிவிட்டு அதில் வந்து தக்காளியோட பேக் சைடு இருக்கு இல்லையா, அதில் வந்து எக்ஸ் மார்க் போட்டு இதில் பாயில் பண்ணி பிளான்ச் பண்ணி எடுக்க போகிறோம். நான் நாட்டுத்தக்காளி ஒரு பெரிய நாட்டுத்தக்காளியும் ஒரு மீடியம் சைஸ் நாட்டுத்தக்காளியும் எடுத்திருக்கேன். அதோட ஒரு 10-15 பல் பூண்டு, ஸோ அதையும் இதோட சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். இதில் இன்னும் வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் சும்மா ரஃபாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதோட வரமிளகா, ரெட் சில்லி சொல்லுவோம் இல்லையா, ஸோ ரெட் சில்லியும் நான் வந்து ஒரு 5-6 உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ 5-6 ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்துக்கிறதாலும் எடுத்துக்கலாம். ஸோ கலரும் கொஞ்சம் நல்லா கொடுக்கும். ஸோ இது மட்டும்தான் காரம் இல்லை, இதோட நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் போட போகிறோம். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் அந்த தக்காளியோட மேல் தோலை எடுத்துட்டு அந்த தக்காளி பல்ப்பையும் மிச்ச நம்ம வேக வச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா சட்னி மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். ஸோ நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருங்க. ஸோ நான் இப்போ அதே பேனை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணுறோம். நான் வந்து ரெகுலர் குக்கிங் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஆலிவ் ஆயில் இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, அது இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அது இல்லாட்டி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம ரெகுலர் ஆயிலே நம்ம யூஸ் பண்ணலாம். சன்ஃப்ளவர் ஆயிலோ கடலெண்ணையோ நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ரெகுலர் குக்கிங் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்த அந்த பீட்ஸா சாஸோட பேஸ்ட்டை வந்து இதில் சேர்க்க போகிறோம். இது நமக்கு ரெகுலராக பார்த்தீங்கன்னா நம்மளோட இட்லி தோசை சட்னி மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான். இதில் எதனால் இது வந்து சாஸாக மாறுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ரெகுலர் சட்னிக்கு இதோட கொஞ்சம் உப்பு போட்டு தாளிச்சு கொட்டினா நம்ம சட்னிங்க, நம்ம இட்லி தோசைக்கு சாப்பிட்ற கார சட்னி. ஆனால் இதில் என்ன ஸ்பெஷல்னு, என்ன வேரியேஷன், ஸ்பெஷல்னு தாண்டி இதில் என்ன வேரியேஷன்னு பார்த்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகணும். நீர் சத்து இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற கொஞ்சம் தண்ணி கண்டென்ட், வாட்டர் கண்டென்ட் வந்து கம்மியாகணும். ஸோ அதனால் அதையும் அதோட சேர்த்து சில ஹர்ப்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ வந்து இதில் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துருக்கேன், ஒரு என்னோடது குட்டி ஸ்பூன். ஸோ ஒரு நார்மல் டீஸ்பூனில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன் இந்த கலரை வந்து உங்களுக்கு ரீட்டைன் பண்ணி கொடுக்கறதுக்காக. ஸோ 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அந்த கடாயில் சேர்த்ததுக்கப்புறமே நீங்கள் உடனே சர்க்கரை ஆட் பண்ணிடுங்க, அப்போ தான் வந்து கலர் நல்லா உங்களுக்கு கொடுக்கும். அதோடு சேர்ந்து தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ நீங்கள் ஆட் பண்ண தக்காளிக்கு மெஷர் பண்ணி, ஐ மீன் கணக்கு பார்த்து நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ தேவையோ அந்த புளிப்புக்கு எவ்வளோ தேவையோ. பெங்களூர் தக்காளியாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் நாட்டு தக்காளி தான் என்கிட்ட இருந்தது, அதனால தான் நான் அதை யூஸ் பண்ணேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உப்பு நீங்கள் பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இந்த பீட்ஸா சாஸ் பக்காவாக இருந்ததுன்னா பீட்ஸா வந்து உங்களுக்கு 100%ல் ஒரு 90% உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு அந்த என்டையர் பீட்ஸாக்கும் டேஸ்ட் கொடுக்க போகிறது இந்த பீட்ஸா சாஸ் தான். இதுக்கு தேவையான சில இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ஸ்லாம் கொஞ்சம் தேவை. ஸோ அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். இட்டாலியன் சீசனிங்னு ஒன்று இருக்கும். ஸோ நான் இதெல்லாம் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன் அதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு அதோட லிங்க் தரேன். நார்மல் சூப்பர் மார்க்கெட்ஸில் கூட கிடைக்குது. ஸோ அதனால் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த இட்டாலியன் சீசனிங் எவ்வளோ தேவையோ, இந்த இட்டாலியன் சீசனிங் ஆட் பண்ணுறதால் நம்மளோட ஃப்ளேவர்ஸ்க்காக மட்டும்தாங்க. தென் ஆரிகானோ எல்லா, ஐ மீன் உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா, ஆரிகானோ இந்த மாதிரி வாங்கலை அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி நம்ம பீட்ஸாலாம் ஹோம் டெலிவரி பண்ணுறப்போ நமக்கு கிடச்சிருக்கும் இல்லையா பேக்கெட்ஸ். ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பீட்ஸா சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஆரிகானோவும் எவ்வளோ உங்கள் ஃப்ளேவரிங்க்கு வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதோட சேர்த்து சில்லி ஃப்ளேக்ஸ். ஸோ சில்லி ஃப்ளேக்ஸும் நீங்கள் பீட்ஸா வாங்கினீங்கன்னா நமக்கு வீட்டில் கிடைக்கும் டெலிவர் பண்ணுறப்போ. ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க, நீங்கள் சாப்பிட்டது போக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வீட்டில் ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக அதை ஹெல்ப் பண்ணும். ஸோ சில்லி ஃப்ளேக்ஸும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ரெட் சில்லி சேர்க்குறப்பே நான் சொல்லியிருந்தேன், அதில் பார்த்து அளந்து போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்க்க போகிறோன்ட்டு. ஸோ நம்ம அதுதான் போட்டிருக்கோமே இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் இஷ்டம். பட் ஆனால் இதெல்லாம் சேர்த்தா தான், ஐ மீன் இந்த சில்லி ஃப்ளேக் சேர்த்தா தான் இன்னும் கொஞ்சம் அது ஒரு பீட்ஸா சாப்பிட்ற ஒரு ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். சில்லி ஃப்ளேக்ஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ரெட் சில்லி ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதோட சேர்த்து நல்லா நம்ம கொஞ்சம் அதோடய வாட்டர் கண்டென்ட் ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ண போகிறோம். அண்ட் இதோட இன்னும் கொஞ்சம் சாஸ்லாம் சேர்க்க போகிறோம். ஸோ என்னென்ன சாஸ் சேர்க்க போகிறோங்கிறத இப்போ பார்க்கலாம். நம்ம அப்போ ஆட் பண்ணதுக்கு அப்போ இருந்ததுக்கும் இப்போ கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டும் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகி வந்துட்டுருக்கு. ஸோ நல்லா இது பிளெண்ட் ஆகட்டும். இது நம்ம ஆட் பண்ணியிருக்கிற டொமேட்டோஸில் இருக்கிற புளிப்பே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வினீகர்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பெங்களூர் தக்காளி சேர்க்குறீங்க அப்படின்னா மட்டும் உங்களுக்கு புளிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வினிகர் சேர்த்துக்கலாம்.
ஸோ நார்மலாக நாட்டு தக்காளி யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த வினிகர் சேர்த்துக்கணுன்ற நெசசிட்டி இல்லை. ஸோ இப்போ நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் இல்லை டொமேட்டோ கெச்சப் நீங்கள் ஆட் பண்ணலாம் இந்த ஸ்டேஜில். அது இன்னும் வந்து இந்த பீட்சா சாஸோடைய கன்சிஸ்டன்சியை பக்காவாக உங்களுக்கு கொண்டு வரும். ஸோ நம்ம நார்மல் சட்னி மாதிரி இல்லாமல் ஒரு சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு இது ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாக இருக்கும், ப்ளஸ் டேஸ்ட்டும் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் பீட்சா சாஸுக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக பீட்சா சாஸ் பண்ணுறப்போ டொமேட்டோ சாஸ் இல்லை டொமேட்டோ கெச்சப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் நீங்கள் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ் மாதிரி பீட்சா சாஸும் இப்போ வந்து நிறையா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் கிடைக்கிது, ஆன்லைன்லேயும் கிடைக்கிது. பட் ஆனால் வந்து அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ மோரோவர் பீட்சா சாஸ் வெரி ஈஸி டு மேக். நம்ம இட்லி தோசைக்கு அரைக்கிற சட்னி மாதிரி தான், கூட நம்ம இந்த இட்டாலியன் சீசனிங் அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் இந்த மாதிரி இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி குக் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ அதனால் இட்ஸ் நாட் அ பிக் டீல் இல்லையா. ஸோ வீட்லேயே நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாம், ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் இல்லாமல் நம்ம கண் முன்னாடி வீட்லேயே நம்ம ஹோம்மேடாக பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இந்த ரெசிபி நான் இன்றைக்கி ஷேர் பண்ணேன். அண்ட் நீங்கள் கண்டிப்பாக கெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இன்றைக்கி பீட்சா சாஸ் ரெசிபி வருதுன்னா கூடி சீக்கிரம் பீட்சாவோட ரெசிபியும் வரப்போகுது. எஸ், ஸோ வீட்லேயே ஓவன் இல்லாமல் ஸ்டவ்வில் பண்ணக்கூடிய பீட்சாவோட ரெசிபி தான் நம்ம ஃபர்தர் எபிசோட்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ கெட் ரெடி. அண்ட் இதில் உங்களுக்கு சாஸ் இந்த சாஸ் கொஞ்சம் நீர்த்து இருக்கு நீர்த்து போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் ஒரு 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி ஒரு வாட்டரில் ஆட் பண்ணி இதோட சேர்த்து குக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கன்சிஸ்டன்சி ப்ராப்பராக பக்காவாக வந்துடும். ஸோ அவ்வளோதான். ஸோ பக்காவாக வீட்லேயே பீட்சா சாஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை யூஸ் பண்ணி பல விதமான பீட்சாஸ் நீங்கள் பண்ணலாம், வீட்லேயே பண்ணலாம். அதையும் நான் உங்களுக்கு சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்ல பாகம் இருந்துக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல் அண்ட் ஸ்டே சேஃப் அண்ட் கீப் வெயிட்டிங் ஃபார் நம்மளுடைய பீட்சாஸ். எஸ், பாய்.